வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சீர்காழியில் 9000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நெல் சேமிப்பு கிடங்குகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக இன்று திறந்து வைத்தார். மதுரையில் டைட்டில் பார்க் பணிகளுக்கு டெண்டர் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதன்முறையாக தமிழகத்தில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் இளங்கலை மற்றும் முதுநிலை பட்டப்படிப்புகளில் முழு அளவிலான 5G தொழில்நுட்ப படிப்புகள் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருகின்ற 30ஆம் தேதி சேப்பாக்கம் மைதானத்தில் பஞ்சாப் மற்றும் சென்னை அணிகள் இடையே நடைபெறக்கூடிய போட்டிக்கான டிக்கெட் விற்பனை ஏப்ரல் 27ஆம் தேதி காலை 9:30 அளவில் தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் முதல் வாட்டர் மெட்ரோ மற்றும் திருவனந்தபுரம் காசர்கோடு இடையிலான கேரளாவின் முதல் வந்தே பாரத் ரயில் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவங்கி வைத்தார். தமிழகத்தில் நாளை நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 500 டாஸ்மாக் கடைகளை மூட கணக்கெடுக்கும் பணி தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வள்ளலாரின் முப்பெரும் விழா மற்றும் தொடர் அன்னதானத்திற்கான அரசு மானியம் 3,25,00,000 காசோலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். வருகின்ற 1ஆம் தேதி தமிழகம் முழுவதும் கிராம சபை கூட்டம் நடத்த ஆட்சியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் 5ஆம் தேதியன்று நடைபெற உள்ளதால் 5ஆம் தேதி மதுரை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜி ஸ்கொயர் நிறுவனம் தொடர்புடைய அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் இன்று 2வது நாளாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மகாபலிபுரத்தில் புதிய பேருந்து நிலையத்திற்காக 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திருப்பதி கோவிலில் 3 ஜூன் மாதத்திற்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் 1.5 மணி நேரத்தில் 15,00,000 ரூபாய்க்கு முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது. செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் இந்தியாவிலேயே அதிகமாக முதலீடு செய்ததில் தமிழகம் 2வது இடத்தில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சியில் 14,000 கோடியில் 2ஆம் கட்ட கூட்டுக் குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் கே என் நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார். ராயபுரம் மண்டலத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி உதவி வன பாதுகாவலர் தேர்விற்கான நுழைவுச்சீட்டு வெளியிடப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் இளங்கலை மருத்துவமனை மற்றும் விடுதி நிர்வாக பட்ட படிப்புக்கான நுழைவுத் தேர்வு எழுதுவதற்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இலவச பயிற்சி வகுப்பில் சேர வருகின்ற 27ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிஎஸ்சி சென்செக்ஸ் இன்று 401 புள்ளிகள் அதிகரித்து 60,056 என்எஸ்சி நிப்டி 17,743 வர்த்தகம் செய்யப்படுகிறது. சென்னை துறைமுகம் மதுரவாயில் ஈரடுக்கு 4 வழிச்சாலை குறித்த கிராபிக்ஸ் படங்களை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் ட்விட்டரில் பகிர்ந்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகள் தங்கள் விவசாய நிலங்களை மேம்படுத்த நீர்நிலைகளில் படிந்துள்ள மண் வண்டல் மண்ணை இலவசமாக எடுத்து பயன்பெற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மின்சார கொள்முதலில் 3 மாதத்தில் மட்டும் 1,313 கோடி சேமிக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறந்த 3 அரசு பள்ளிகளை தேர்வு செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மின்வாரியத்துறைக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் ஆட்கள் தேர்வு செய்யப்படும் என்று தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. பழனி முருகன் சுவாமி கோவிலில் இன்றும் நாளையும் ரோப்கார் சேவை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று 120 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 45,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 80 ரூபாய் 40 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.